Welcome, geeks! Welcome to Tech Voice Summer by Phone and Not Tamil and Iniki episode 1173. Ah, okay. Bah, and the Bhattu Koral Madriya Rikeda. Okay, so first day, Vivo. What class you want a phone? Vivo V29E. Ungulukaga, order porter the game, Malayu Vilayil. 50 megapixel. Slimmest curved display in the price range. இவனுக்கு டிசைனு அது எல்லாமே நல்லா தான் இருக்கு. உள்ள அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓஎஸ் நிஜமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா அதான் யூஐயும் கொஞ்சம் ஏன்னா ஞாபகம் இருக்கா ஃபன் டச் ஃபர்ஸ்ட் லேப் இருக்கும் அந்த மாதிரி இப்ப இல்ல. இங்க எல்லாம் நல்லா கொடுத்துருவாங்க. ஆனா ப்ராசஸர் வந்து ரோம் ஒரு படி வந்து 695 தான் அப்படின்றாங்க. 30,000 கேமரால பவுடர் போட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு அதுவே அதிகம். கர்வ்டு டிஸ்பிளே இருக்கு, கலர் சேஞ்சிங் பேக் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. 50,000 லான்ச் பண்ணோம்டா நாங்க, எங்களுக்கு எவ்வளவு தில் இருக்கணும். 50MP ஃப்ரண்ட் கேமரா எல்லாம் கூட இருக்கு. பவுடர் போடுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், இது போதுமே, தாராளமா போதும். போயிட்டாருல கிடையாது இருக்கு. ஸோ G54 எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்ஸ் வந்து ஃபுல் எச்டி பிளஸ் 120 மோஸ்ட்லி எல்சிடியாக தான் இருக்கும். 50MP ஓஎஸ் வந்து பின்னாடி போட்டிருக்கு. ஓகே 16MP 256GB 5000 MAH. G84 தான் வந்து அந்த லெதர் பேக் இருக்கு, அந்த ஓஎல்இடி ரெண்டு கலர். இதில் ஓஎல்இடி வந்து எக்ஸ்பெக்டட் 120Hz ஓஎல்இடி. இதில் வந்து 778G அப்படின்ட்டு யாரோ வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க, ஃப்ளிப்கார்ட்ல லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. 778G அது எவ்வளோ நல்லா இருக்கு, அதுவும் அப்படி பார்த்தா என்னடா பழசு. இந்த அளவு கடந்து பிக்சல் வளர்ந்து கிடக்கு பின்னாடி, போக்க மாதிரி ஒரு இது இருக்கு. பின்னாடியே தான் இவங்க முன்னாடியே அந்த மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, போன ஜெனரேஷன்லயே போட்டிருந்தாங்க. அதுலயே வந்து ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 அதெல்லாம் போட்டிருக்கு. இப்ப வந்து 8 Gen 2 அந்த பேண்டான்னு வந்து திரும்ப அதேதான், அதே மாதிரி பேக்ல டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டுருவாங்க. டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் இருக்காது, அங்க ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், ரியல் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் இருக்காது. 240W 1TB மாடல். இப்ப எல்லாமே 24GB 1TB க்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிபிகேல இவங்க ஆரம்பிச்சாங்க, ஒன் பிளஸ் ஆரம்பிச்சாங்க,
போடும் agent already has pixel leak anadha 144 hertz display ana phone paaka agent 2 front la irundha indha indha photo la kaatirukkaradhu super imx 890 vandircha edhiliyum adhiliyume imx 890 dhaan adhu naanga dhaan trend setter 11 la ellathiliyum irukku 11 11r naadu ce ayya ellathiliyume 890 dhaan karum or distinction e illaya flagship la lens mattum maathiruvaanga avlo okay quality company okay front facing 16 megapixel la right 200 கிராம்ங்கிறது இப்ப நார்மல் ஆயிடுச்சு நியூ நார்மல் அடுத்தது Xiaomi 13 T Pro இப்பதான் வந்து Redmi அப்படின்ற ஒரு லான்ச் ஆச்சா Redmi K60 Ultra தான் வந்து 13 T Pro அப்படின்ற ஒரு லான்ச் ஆக போகுது குளோபல்ல செப்டம்பர் 1st லான்ச்னு சொல்றாங்க ரூமர் படி அந்த போட்டோல இருக்குது ரொம்ப சிமெட்ரிக்காவும் பெருசா பெசல் இல்லாம இருக்கு இது வந்து போன ஜெனரேஷன் இப்ப இது இப்ப புது இமேजेस வந்து இது இருக்கு பின்னாடி இருக்கு லைக்காவோட ஆப்டிக்ஸ் வச்சு கேமரா மாத்தி இருக்காங்க சோ டிஸ்ப்ளே பிராசர் அதெல்லாம் அதே தான் இருக்கு சோ இதுல கேமரா வந்து அதோட கண்டிப்பா பெட்டர் ஸோ 50 MP IMX 707 இதுக்கு முன்னாடி வந்து IMX 800 50 MP இருந்துச்சு ஸோ இது வந்து 1/1.28 இன்ச் சென்சார் அப்படின்னு போட்டிருக்கு ஓகே அது தவிர 13 MP அல்ட்ரா வைடு 8 MPலேருந்து வந்து 13 MP அப்டேட் பண்ணுறாங்க 50 MP ஆம்னிவிஷன் டெலிஃபோட்டோ கேமரா கூட இருக்கும் ஸோ தண்டா 2 MP கிடையாது ஓகே சைனாக்குனா ஒரு ஸ்பெக்ஸ் இதுக்குனா ஒரு ஸ்பெக்ஸ் குளோபல் எம்பி இல்லனா ஏழைகள் கஷ்டப்படுவாங்க அது சைனா இப்போ குளோபல்ல வந்து 50 MP டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க மோஸ்ட்லி 2x தான் இருக்கும் அப்படி ஊர்ல உள்ள இளைஞர்களுக்கு சரி இதெல்லாம் என்ன பிரைஸ் பாயிண்ட்ல லான்ச் ஆகும் எதுக்கு இத லான்ச் பண்றாங்க இந்தியால லான்ச் ஆகுமான்னு தெரியல டி சீரிஸ்ல இந்தியால ஒன்னு வந்துச்சுல இதுக்கு 11T Pro அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அத தான் ஜக தண்ணில போட்டான்னு சொல்லிட்டாரு 11T Pro வா ஜக வாங்கி தண்ணில போட்டாரு 11T பரவாயில்ல டி போட்டுருக்கு எதுக்கு போட்ட பரப்பல சோ ஆல்ரெடி சைனா அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கு 9200 பிளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிருப்போம்ல 144 ஹெர்ட்ஸ் ஸ்கிரீன் 24 GB கிடையாது மோஸ்ட் குளோபலா 16 GB தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க 1 TB இருக்கும் தவிர 5000 mAh பேட்டரி 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அடுத்த நியூஸா சாம்சங் 320 MP 440 MP சாம்சங் தக்கு சோ இப்போ வந்து எக்கச்சக்கமான சென்சார்ஸ் ஃபர்ஸ்ட் 440 MP சோ நான் ஸ்மார்ட் போன் அப்ளிகே ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியலுக்கு தான் மோஸ்ட்லி இது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க சோ ஹியூமன் ஈக்குவலன்ட் ரெசல்யூஷன் வந்து 500 MP டு 600 MP 2020ல சோ இப்போ வந்து நெருங்கிட்டு இருக்காங்க 440 MP க்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க சூப்பர் அப்புறம் 320 320 MP ஓ S26 அல்ட்ரா இது S26 அல்ட்ரா எல்லாம் அது வராது அந்த அடுத்த ஜெனரேஷன் நீ சொன்ன மாதிரி ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 320 என்னென்னலாம் கழுவி ஊத்துறாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு புதுசா ஒரு சென்சர் லான்ச் பண்ணி இவன் நல்லா ஞாபகம் இருக்குடா HMX ஞாபகம் இருக்குல்ல உனக்கு HM1 HM2 HM3 இவன் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டான் மத்த எல்லாருக்கும் வேற கொடுத்தான் அது வாரி வழங்கினான்டா அதெல்லாம் வேற லெவல் தான் சோ இது வந்து அதான் 200 MP இருக்கிற போன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அவங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து 320 MP அப்டேட் பண்ணுவாங்க 9200 சிப் செட்டா இப்பதான் 9200 எல்லாம் மிட் ரேஞ்ச்ல வந்து செல்ட் ஆயிச்சு ஆமா 200 பிளஸ் அடுத்து GT ல வந்து அதுதானே இன்ஃபினிக்ஸ் GT இன்ஃபினிக்ஸ்ல இருக்கு இன்ஃபினிக்ஸ் டெக்னோலா இப்ப லெஜெண்ட்ஸ்ரா அடுத்து 200 MP HP 7 சென்சார் கூட வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு சொல்றாங்க சோ HP 6 ஓட அப்கிரேட் சூப்பர்ரா சோ சோனிக்கு காம்படிட்டிவா இவங்க வந்து
இறங்குறாங்க அப்படின்னு போட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். S24 எதுவும் அப்கிரேட் இருக்காது, கவலைப்படாதீங்க. அதே தான் இருக்கும், அல்ட்ரா இந்த அல்ட்ரா வைட் அதே தான் இருக்கும். மோஸ்ட்லி இது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ். டெலிஃபோட்டோ தயவு செய்து அந்த 10 MB இருந்தா கொளுத்தி போட்டுருங்க. 10 MB தான் ஒரு டெலிஃபோட்டோ வந்து, 50 MP இன்னொன்னு வந்து 10 MP வந்து பெட்டர் சென்சார் இருக்கும், கொஞ்சம் பெரிய சென்சாரா இருக்கும், பெரிய சென்சாரா இருக்கும். தவிர லென்ஸ் கூட அந்த 3x 10 MP வந்து எப்படி தெரியுமா இருக்கு, அது ஒண்ணுல போட்டுருக்கோம் அப்படிதான் இருக்கு. அது அல்ட்ரா டேஸ்ல இருந்து 23 அல்ட்ராலையும் இருக்குல்ல, அதேதான் அது வேலைக்கு ஆகுது. அடுத்தது சாம்சங் நெக்ஸானோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஃபர்ஸ்ட் டிசனன்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் HDR10+ கேமிங் கொண்டு வராங்க. சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்கு. நான் முதல்ல நெக்ஸான் அப்படின்னா டாடாவோட தான் பார்ட்னர்ஷிப் கொண்டு வராங்களோன்னு நினைச்சேன். கொரியன் கேம் டெவலப்மெண்ட் கம்பெனியா நெக்ஸான். சூப்பர் சூப்பர். சோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து கொண்டு வராங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். சோ HDR10+ கேமிங் வந்து எப்பயோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, போன 2022 CES வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா சாம்சங் பார்ட்னர்ஷிப் பண்ணி, இதுக்கு முன்னாடி நிறைய டீசர் போட்டாங்க CES எல்லாம், அந்த கேம் எதுவுமே ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போற கேம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிசன் தான். சோ இது வந்து ஓபன் பீட்டா வந்து கூடிய சீக்கிரம் போகுது, செப்டம்பரே வந்து போகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. சோ இந்த HDR10+ கேமிங் என்ன யூஸ்னா, சோ நார்மலா நம்ம மூவிஸ் எல்லாம் பாக்கணும்ல HDR10 கேமிங் இந்த மூவிஸ், ஸோ அதே மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வந்து பிரைட்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதை தவிர இதெல்லாம் கூட அட்ஜஸ்ட் ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. அப்ப அதான் டீடைல் பயங்கரமா இருக்கும்டா பாக்குறதுக்கு. அப்போ HDR10 கேம் என்ன பிடி இருக்கும், ஐ மீன் இது ஆர்கேட் கேம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் அது நல்லா இருக்கும்டா. நான் சொல்றது ரேசிங் கேம், டப்புனு ஃபாரஸ்ட் ஏரியா வரும், டப்புனு சிட்டிக்குள்ள போற மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் ஏத்த மாதிரி. இப்ப வந்து HDR10+ வந்து 155 பார்ட்னர்ஸ், 7035 டிவைசஸ் இருக்கான். டிவிஸ் மானிட்டர்ஸ் ப்ரொஜெக்டர்ஸ் போன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாத்துலயுமே HDR10+ இருக்கு அப்படின்னு போட்டு. சாம்சங்கோட மானிட்டர் அந்த இதுவும் 2022 ரிலீஸ் ஆனது, 23 ரிலீஸ் ஆன நிறைய இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ இது எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ்ல வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இந்த கேமோட ஓபன் பீட்டா வந்து September 19th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ லிங்க் வந்து இதுல இருக்கு. சோ இதுக்கு நிறைய வீடியோ வேற நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க, டீசர்லாம் வந்து. சோ கேம்ஸ் காம்ல வந்து அபிஷியலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இந்த கேம. சோ நெக்ஸ்ட் வீக் வந்து கேம்ஸ் காம் இருக்கு. அடுத்த நியூஸ் நல்லா இருக்குடா. அடுத்த பிக்சல் வாட்ச் 2 டீடைல்ஸ் எல்லாம் வந்து அந்த கான்சோல் கூகுள் பிளே கான்சோல்ல வந்து வந்துருச்சு. சர்க்குலர் டேல் அதே மாதிரிதான் இருக்கு டிசைன், ஆனா ப்ராசர் வந்து இது பண்றாங்க எக்ஸினாஸ்ல இருந்து வந்து அங்க ரிசல்ட்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் இருந்துச்சு டிஸ்ப்ளே. போகுது. Good, good. அடுத்தது ஐபோன் 15 நம்ம சார்ஜிங் பத்தி பேசியிருந்தோம். வீக்ல வந்து 35 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ட்டு புது ரூமர் வந்துருக்கு. இவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா, அது அப்படியே 120 வாட் கொடுத்தாங்கன்னா 120 வாட் கொடுத்தா இன்னும் அப்படிலாம் இல்ல, சீக்கிரமே பேட்டரி அழுகவே மாட்டாங்க. இல்ல இப்பயே நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரம் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ட்ரெயின் ஆகுறதுன்னா நான் எதோ சொல்ல வரேன்னா பேட்டரி ட்ரெயின் இல்ல, ஹெல்த் ட்ரெயின் ஆகுறது நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. மேபி இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமா கொண்டு போக ஹெல்த் இன்னும் அதிகமா டிப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பேட்டரி சேஞ்ச் பண்றாங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு என்ன வாழ்க்கலாக்கா நம்ம பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சிருவோம். பாசிபிள்ரா, இது புத்திசாலித்தனம், இது பிசினஸ் மைண்ட். 14 Pro வந்து 27 வாட் தான் மேக்ஸிமம் இருக்கான், 14 வந்து 20 வாட் தான் இருக்கான். சோ இப்போ வந்து 15 Pro வந்து 35 போகலாம், இதுல வந்து 30 மேல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, குட் தான். சோ ஆல்ரெடி 35 வாட் டியூல் USB சார்ஜர் அப்படின்னு இருக்கு. சோ ஆனா அதோட பிரைஸ் அநியாயத்துக்கு இருக்கு. அபிஷியல் சார்ஜர்லாம் 35 வாட் சார்ஜர்லாம் எவ்வளவு வருது
தெரியல அது 5000 ரூபாய் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், 4000 ரூபாய் சம்திங். நீ 5 வாட் சார்ஜர் ரேட் முதல்ல பாத்திருக்கியா? 1500 ரூபாய் 5 வாட்டேவா? அதனால வந்து காஸ்ட் அதிகமாகவும் சான்ஸ் இருக்கு கேபிளுக்கு. அடுத்தது ஜியோ நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா ப்ரீபெய்ட்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் இது பண்டில் குடுக்கறவங்க வந்து ஜியோ தானா? சோ ஜியோட ப்ரீபெய்ட் பிளான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்கறாங்க. எவ்வளவு அந்த பிளான்? சோ மொத்தம் வந்து ரெண்டு பிளான் இருக்கு, 1099 பிளான். இது வந்து அவன் நார்மலா 2 GB பர் டே அதெல்லாம் வந்து இருக்கு, 84 டேஸ் வேலிடிட்டி. சோ இதோட வந்து நெட்ஃபிளிக்ஸ் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன், ஆக்சுவல் நெட்ஃபிளிக்ஸ் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 150 ருபீஸ்க்கு இருக்கு. சோ இது வந்து 30 டேஸ்க்கு கிடைக்கும். சோ இது வந்து 84 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்குற மாதிரி இருக்கு. 84 டேஸ் அன்லிமிட்டட் வாய்ஸ், சோ 310 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. நார்மல்ல வந்து 150 ருபீஸ்க்கு தான் 3 மாசம்ல 350 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இருக்கு. சோ இது வந்து 3 மாசத்துக்கு இதே மாதிரி August 23rd ஈவினிங் வந்து தரையிறங்க போகுது 3 ஆல்ரெடி போன மாசம் சொல்லியிருந்தோம் சந்திரன் 3 வந்து மோஸ்ட்லி ஆகஸ்ட் எண்ட்ல வந்து தரையிறங்கும் அப்படின்ட்டு. சூப்பர், வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இது லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அவங்களோட இஸ்ரோட சேனல் எல்லாத்துலயுமே வந்து. இது டிடியா? டிடி இல்ல, அவங்களோட யூடியூப் எல்லாத்துலயுமே வந்து, ஃபேஸ்புக் சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இது பண்றாங்க. சோ இதுலயும் வரும் புது இமேஜஸ் வந்து நிறைய போல்டர்ஸ் ட்ரென்சஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி போட்டுருக்கு. ஆனா வெடிக்கிறதுக்கு சாவறதுக்கு முன்னாடி 4-5 போட்டோ கொடுத்துதான் செத்து இருக்கு அதுவும். அவங்க வந்து இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்க லூனா, இப்பதான் விட்டாங்க ஆகஸ்ட் 10 இது பண்ணி. சோ நேத்து நியூஸ் வந்துச்சு, இப்போ வந்து இந்த இது போட்டுருக்காங்க. கிளாசியா இருக்கு. ஆக்சுவலா மூன்ல வந்து இது ஒரு பெரிய ஃபேக்டரா இல்ல, ஒரு சைடு ஆஃப் தி ஃபேஸ் தான் நம்ம எப்பயுமே பாப்போம். ஓகே, அந்த அதர் சைடு எப்படி இருக்குன்னு நமக்கு ஐடியாவே இருக்காது எப்பயுமே. இப்படி இப்படியே தான் இருக்க போகுது இல்ல, இப்படியே தான் இருக்க போகுதுங்கிறது ஃபேக்ட் தான்டா. ஆனா அங்க என்ன கிரியேட்டர்ஸ் இருக்கா இல்லாட்டி ஏதாவது ஹில் இருக்கா நமக்கு தெரியாது. சோ அது இறங்கிடுச்சுன்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணும், எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு. சூப்பர். ஓகே ஓகே, இதெல்லாம் தான் நியூ நியூஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நம்ம நாளைக்கு சந்திப்போம். அதுக்கும் சிஎஸ்என் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம். பாய்.